ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு போலி செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 400 கிராம் கடலை பருப்பை வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன். அது ஒரு குக்கர்ல சேர்த்துட்டேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா ஸ்வீட்டாக தானே செய்ய போறோம், ஆனால் சிறிதளவு உப்பு சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க, பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம மேல் மாவு வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சிறிதளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும். இதை பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இது கூட வந்து ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இது மேலே வந்து ஆயில் தடவி விட்டுக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் தடவியாச்சு. இப்போ இது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காற்றுலாம் போகாமல் காயாமல் இருக்கணும் மாவு. ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 400 கிராம் கடலை பருப்புக்கு நான் 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தில் வந்து ஒரு 200 கிராம் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் நிறைய வந்து இதெல்லாம் இருக்கும், மண் கல்லுலாம் தூசிலாம் இருக்கும். அதை வடிகட்டுறதுக்காக தான். நம்ம வந்து பாகுலாம் காய்ச்ச வேண்டாம். வெல்லம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது, கொஞ்சம் கரைஞ்சி வருது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்தாச்சு, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை நல்லா காய்ச்சி நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானால் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலைங்களா, அந்த வெல்லத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். பருப்பு வந்து நல்லா மசிச்சாச்சு. இப்போ அந்த வெல்லத்தில் வந்து இந்த பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பருப்பை சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் வரும், அதை வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போலி தட்டிடலாம். வாங்க, நம்ம பருப்பு வெல்லம் போட்டு கலரி வச்சுருந்து இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு கையில் ஒட்டும், அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து போலி தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணால் மாவு கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க. பெரிய போலியாக இருந்தால் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. போலி தட்டுறதுக்கு வந்து இது மாதிரி பாலித்தீன் பேப்பரை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா பால் பாக்கெட் கவர் எடுத்துக்கோங்க, இல்லை வாழையிலலாம் எண்ணெய் தடவி செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா அணில் சேமியா கவர் வந்து எடுத்திருக்கேன், அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ மாவு நம்ம எடுத்த மாவில் வச்சுடலாம். இப்போ இது மேலே ஆயில் தடவிட்டு இது மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தட்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு இந்த உருண்டி அதில் வச்சிடலாம். மாவை வந்து இப்படி மேலே வால் இந்த உருண்டை உள்ளே இருக்கட்டும், மேலே மாவு இப்படி பண்ணிடலாம். உருண்டி இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ மேல் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்துருங்க, இல்லைன்னா மாவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். பாருங்க, உருண்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தட்டிக்கலாம். இதை பாருங்க, தட்டியாச்சு. இதே போல தட்டி எடுத்துக்கோங்க, நல்லா மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 போலி தட்டி வச்சிருக்கேன். இப்போ இதோட தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைக்கல்ல இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஆயிலும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுட்டேன், வேகட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போலியெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது.
நீங்களும் அது வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.